அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசிக்கான வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான சனி பயிற்சி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி நேர்களே உங்கள் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபதின் சனிப்பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நவ கிரகங்களில் அவரவர்களின் கர்மவினைக்கேற்ப சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படக்கூடியவர் சனிதேவர் ஆவார் அவர் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியடைய எடுத்துக்கொள்ளும் காலம் இரண்டரை வருடம் ஆகும் அந்த இரண்டரை வருடம் முழுவதும் சனிதேவர் தான் நின்ற ராசியிலிருந்து தனது சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்க கூடியவராவார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சனிப்பயிற்சி எப்போது நடைபெறுகிறது என்று தெரிஞ்சுப்போம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் நிகழும் மங்களகரமான விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது சனிதேவர் திரையோதேச திதியில் சூரியனின் நட்சத்திரமான உத்ராட நட்சத்திரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணியளவில் தனுசு ராசியில் மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனிதேவர் மகர ராசியான தனது ஆட்சி வீட்டில் நின்று தான் நின்ற நிலைக்கேற்ப சுப செயல்களை இனி வருகின்ற இரண்டரை வருடம் அளிக்க உள்ளார் சரி நேர்களே மேஷ ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேன்மை பொருந்திய ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சியடைந்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு இனிவரும் இரண்டரை ஆண்டுகளாக சஞ்சாரம் செய்ய உள்ளார் ஜீவனஸ்தான அதிபதி ஜீவனஸ்தானத்தில் பலம் பெறுவதால் தொழில் சார்ந்த முயற்சிகள் சிறப்படையும் கமிஷன் தொடர்பான தொழில்களில் தனவரவு மேம்படும் சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில் சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் சகோதர சகோதரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி புரிதல் ஏற்படும் திருமண ஏற்பாடுகளுக்கான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொது வாழ்வில் நற்பெயரும் புகழும் மேலோங்கும் செய்யும் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகரித்து போதிலும் ஆதாயம் இருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களது துறையில் பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள் தங்களின் மதிநுட்பத்தை வெளிப்படுத்த சரியான தருணங்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் நன்மை அடைவீர்கள் வியாபாரிகளுக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இது தங்களது தொழிலுக்காக அயல்நாட்டு பயணம் மேற்கொண்டு மேன்மையடைவீர்கள் எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு தங்களது தொழிலில் லாபம் பெருகும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் ஆசிரியர் பணி தேர்வு எழுதியவர்களுக்கு மகிழ்ச்சிகரணமான தேர்வு செய்திகள் வந்து சேரும் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவில் கைகூடும் கூட்டுத் ஈடுபடும் பெண்கள் தங்களது தொழிலில் கூட்டாளிகளிடம் சற்று கவனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும் விவசாயிகளுக்கு பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய தன தானிய சம்பத்துகள் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் கருப்பு நிற தானியங்களின் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் கால்நடைகளுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியம் சீரடையும் அரசியல்வாதிகளுக்கு கட்சி சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சமூக பணிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி புது வகையான சாதனைகளை படைப்பீர்கள் கலைஞர்களுக்கு தங்களது கலைக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வர நேரிடும் தங்களை விட வயதில் மூத்த பெரியோர்களை சபை சமூகத்தில் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் தொடர்பால் புதிய வாய்ப்புகள் கைகூடும் வழிபாடு மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று அவரவர்களின் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் பெறலாம் சரி மேஷ மேஷராசிக்கான இரண்டாயிரத்தி இருபதின் சனிப்பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்று உங்கள் தின ராசி பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி